ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி லாரிக்கு 4.1 சேனல் ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பேனல் வியூ, ஃப்ரண்ட் பேனல் வியூ நல்லாயிருக்கு. செட்டாக ஆன் பண்ணிட்டோம். ட்ரிபிள் பேஸு, சப்பு ஃப்ரீக்வன்சி, ரெயரு, ஃப்ரண்ட்டு, மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்கோம். பேனல் நல்லா வந்திருக்கு. மாஸ்டர் வால்யூம் வைக்கிறோம். டெஸ்டிங் வீடியோ ஆடியோ அதிகமாக கொடுக்க முடியறதில்ல, நம்மளுக்கு காப்பிரைட் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால. இது ஒர்க்கை முடிச்சுட்டு நாங்கள் ஃபிட்டிங் வீடியோ பார்த்துடலாம். ஆடியோ நல்லா வந்திருக்கு. இதுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு 50+50 watts ஆடியோ யூஸ் பண்ணியிருக்கோம். மோனோவில் சரவுண்டுக்கு 25+25 watts யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு 200 watts மோனோ பிரிட்ஜு மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்டர் போர்டு நல்ல குவாலிட்டியான ஹெச்டி இன்வெர்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சுவிட்சு கொடுத்துருக்கோம், நல்லதாக. ஃபேன் அக்ராலிக் கிரில் இல்லாதனால அக்ராலிக் பேனலில் கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கருக்கு வேகோ ஜாக் போட்டிருக்கோம், நல்லதாக. ஸ்பீக்கருக்கும் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்கும் சரவுண்டுக்கும். சப்வூஃபருக்கு தனியாக ரெண்டு லைன் யூஸ் பண்ணுற வேகோ ஜாக் போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு ரெண்டு லைன் ஒரு வேகோ ஜாக் போட்டிருக்கோம். பவர் லைனுக்கு கிரவுண்டுக்காக ரெண்டு ஒயரை பேரல் பண்ணி போட்டிருக்கோம். பவர் சப்ளைக்கு ஹெவியான ஒயர் போட்டிருக்கோம். வாங்க வண்டிங்களே ஃபிட்டிங் வீடியோ பார்த்துருவோம். ஃபிட்டிங் முடிஞ்சது. கேபினெட்டு பெண்ட் ஆகக்கூடாங்கிறதுக்காக மேல் கிளாம் போடாமல் பலகை உள்ளே ஃபிட் பண்ணிட்டோம். பலகை கடையில் ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ மாட்டிக்கிறதுக்காக லாரியில், அதனால் செட்டு பெண்ட் ஆகிடுது சோல்டிங் அதிகமாகறனால. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஃபிட் பண்ணுற லாரி. செட்டு கனெக்ஷனுக்கு முடித்தாச்சு. சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்காக 4 inch வீனி பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நல்லா தரமாக போய்ட்டு நாமளே ஃபிட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்காக ஃபுல் ரேஞ்சு பெரிய மேக்னட் ஊஃபர் போட்டிருக்கோம். ஜிப்பு டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் ரைட்டுக்கு. இந்த லெஃப்ட் சைடு ஃபுல் ரேஞ்ச் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம் பெரிய மேக்னெட்டில். ரியர் லெஃப்ட்டு ஆம்ப்ளிஃபையர் சுவிட்சு லோடு அதிகமாக வேணும், தாங்க சுவிட்சு கம்ப்ளைண்ட் வரங்கிறதுனால ஹெவியான சுவிட்சு லைட்டு போகிற சுவிட்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சப்வூஃபர் வாங்க டெஸ்டிங் வீடியோ பார்த்துருவோம். 15 inch ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளே டிசைன் பண்ண பாக்ஸு கம்ஃபர்டபுளாக சென்ட்ரு பேர்னட்டுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணுற இடத்துல வச்சுருக்கோம். ஏர் வெளியே வர்றதுக்காக அந்த ஹோல்ஸை கட்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இது நம்மளுடைய டிசைன் பாக்ஸு. ஏர் ஹோல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இது உள்ளே எதுவும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, டஸ்ட்டு பேப்பர் இது போயிருக்கூடாங்கிறதுக்காக, எழுதி இது பிரச்சனை இருக்கூடாங்கிறதுக்காக கிரில் போட்டிருக்கோம்.